ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ஹெச்ஏலேருந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு எக்ஸாமோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயிட்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ஹெச்ஏலருந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா வேரியஸ் பொசிஷனில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பிரின்ஸிபல் டிபியர் எக்ஸ்பெர்ட்டுங்கிற கேட்டகிரி டொமைன் எக்ஸ்பெர்ட் கேட்டகிரி சீனியர் ஹைவே எக்ஸ்பர்ட் ரோட் சேஃப்டி எக்ஸ்பர்ட் ட்ராஃபிக் எக்ஸ்பர்ட் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு லேண்ட் அக்யூசிஷன் எக்ஸ்பர்ட்டு ஜியோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டு பிரிட்ஜ் எக்ஸ்பர்ட்டு டனல் வந்து உங்களுக்கு வந்து வேரியஸ் டைப்பில் வந்து பாருங்கள் வேக்கன்சியுமே வந்து பாருங்கள் இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு இதில் குவாலிஃபிகேஷன் இதில் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ஹெச்ஏஐ டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்னா வந்து பாருங்க எயிட்டீன்த்து ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஈவினிங் சிக்ஸ் பிஎம் குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் பிரின்சிபல் டிபிஆர் எஸ்பர்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அந்த ஃபீல்டில் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செலக்ஷன்னா வந்து பார்த்தனா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த செலக்ஷன் கமிட்டி மூலிமா வந்து உங்களுக்கு இன்ட்ரிவியூ வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதனால் செலக்ஷன் கமிட்டி மூலிமா தான் அது வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து சீனியர் ஹைவே எக்ஸ்பர்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்றீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதோட பார்த்தோன்னா போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இல்லைனா ஹைவே இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க ரோட் சேஃப்டி எக்ஸ்பர்ட்டுக்கெல்லாம் வந்து பாருங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போஸ்ட் கிரஜுவேஷனில் வந்து பாருங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து டிராஃபிக் எஸ்பெர்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் போஸ்ட்ஸ்க்ராஜுவேட்டேட்டேட்டேட்டேட்டில் வந்து டிராஃபிக் இன்ஜினியரிங்லாம் எல்லாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இஜினியரிங் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பிளானிங் மாதிரி நீங்கள் படிச்சுருந்தா அப்ளை பண்ணலாம் ஸோ என்வரமெண்ட் எல்லாம் ஃபாரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் என்வரன்மெண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுன்னா சரி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து பாருங்க என்வாயிரமெண்ட் இன்ஜினியரிங் என்வாயிரமெண்ட் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் தான் ஸோ லேண்ட் அக்யூசிஷன் எக்ஸ்பர்ட்டுக்கெல்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு ஸோ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து லா பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவோம் முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சு உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேரியாகும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டில் வந்து ரெல்லாமட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதோட சாலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் தான் சாலரியே வந்து இருக்க போது ஸோ பிரின்சிபல் டிபிஆர் எக்ஸ்பர்ட்டுக்கெலாம் வந்து பாருங்கள் ஆறு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க சீனியர் ஹைவே எக்ஸ்பெர்ட்டுக்குலாம் அஞ்சரை லட்ச ரூபா ரோட் சேஃப்டி எக்ஸ்பர்ட்டுக்குலாம் நாலரை லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க என்வாயன்மெண்ட்டு லேண்ட் அக்யூசிஷனு ஜியோ டெக்னிக்கல் இது எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு லட்சத்து முப்பதாயிரரூபா உங்களுக்கான சாலரி இருக்கும் பிரிட்ஜ் எக்ஸ்பர்ட்டு டனல் எக்ஸ்பர்ட்டுலாம் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஹை லெவல் போஸ்டிங்கில் தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ இதுக்கு உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்